body of the sum எடுத்துக்கோமோ y squared minus 2xy into dx equal to x squared minus 2xy into dy. இப்போ dx ஆன்சர் கொடுத்துருங்க. அப்போ y squared minus 2xy by x squared minus 2xy equal to dy by dx. dy by dx equal to y squared minus 2xy by x squared minus 2xy. dy by dx வந்துன்னா y equal to dx, dy by dx equal to v into 1 plus x into dv by dx. இப்போ இந்த dy by dx ஓட இது வந்து இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ v plus x into dv by dx equal to y squared, y ஓட வேல்யூ வந்து vx, y squaredனா v squared x squared minus 2x into y ஓட வேல்யூ வந்து vx by x squared minus 2x into vx. இப்போ v plus x into dv by dx equal to இப்போ x ஸ்கொயர் வந்து காமன் எடுத்துக்கோங்க. அப்போ பி ஸ்கொயர்டு மைனஸ் பி பை எக்ஸ் டூ பி இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு காமன் எடுத்துட்டோம்னா ஒன் மைனஸ் டூ பி. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஸ்குவாட் மைனஸ் டூ பி பை ஒன் மைனஸ் டூ பி மைனஸ் பி. அப்போ எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டூ பியை வந்து எல்சிஎம் எடுத்துக்கும் என்ன. அப்போ எல்சிஎம் எடுக்கும் போது இதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பி கூட மல்டிபிள் பண்ணும். இப்போ பி ஸ்குவாட் மைனஸ் டூ பி மைனஸ் ஒன்னையும் வியும் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் வி. மைனஸ் டூ வியை மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் வியோட ப்ளஸ் டூ வி ஸ்கொயர். இப்போ எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல்ட்டு வி ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ வி ஸ்கொயர்டு த்ரீ வி ஸ்கொயர்டு மைனஸ் த்ரீ வி பை ஒன் மைனஸ் டூ வி. இப்போ x இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு த்ரீயை வந்து காமன் எடுத்துக்கோங்க. அப்போ பி ஸ்குவாடு மைனஸ் பி பை ஒன்று மைனஸ் டூ பி. இப்போ இது இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஆ கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒன் மைனஸ் டூ பி பை பி ஸ்குவாடு மைனஸ் பி இன்ட்டு டிவி ஈக்குவல் டு இன்டகிரலா இங்கே த்ரீ அப்படியே இருக்கும் டிஎக்ஸ் பை எக்ஸ். இப்போ ரெண்டு சைடுமே இன்டகிரல் பண்ணிக்கோங்க. அப்போ இன்டகிரலா ஒன் மைனஸ் டூ பி பை பி ஸ்குவாட் மைனஸ் பி இன்ட்டு டிவி ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு இன்டகிரலா டிஎக்ஸ் பை எக்ஸ். இப்போ டினாமினேட்டரை வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்க. அப்போ டினாமினேட்டரை வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது டூ பி மைனஸ் ஒன்று. ஆனால் மேலே என்ன இருக்குன்னா ஒன் மைனஸ் டூ பி இருக்கு. அப்போ ரெண்டு சைடுமே மைனஸ் அளவு மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அப்போ மைனஸ் அளவு மல்டிபிள் பண்ணும்போது இதில் வந்து நியூமரேட்டரை மைனஸ் அளவு மல்டிபிள் பண்ண அப்போ டூ பி மைனஸ் ஒன்று பை பி ஸ்குவாடு மைனஸ் பி இன்ட்டு டிவி ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ இன்ட்டு இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ். இப்போ டினாமினேட்டரை வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் நியூமரேட்டர் வந்துருந்தா அப்போ லாக் ஆஃப் பி ஸ்குவாட் மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் சி. இந்த சைடு இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இது என்ன ஆகும் ப்ளஸ் த்ரீ லாக் எக்ஸ்ன்னு வந்துடும். அப்போ லாக் பி ஸ்குவாடு மைனஸ் பி
प्लस 3 log x equal to log c form log of b squared minus b plus log of அதாவது log க்கு முன்னாடி மல்டிப்ளை உள்ளத பவர கன்வர்ட் பண்ணிக்கோங்க அப்ப x cube equal to log c form அடிஷன்ல இருக்கா அப்ப மல்டிப்ளை எழுதிக்கலாம்னா அப்ப மல்டிப்ளை எழுதும்போது log of b squared minus b into x cube equal to log c இப்போ லாக் லாக் கேன்சல் ஆயிரும் அப்போ பி ஸ்குவாட் மைனஸ் பி ஈக்குவல் டு சி இப்போ பியோட வேல்யூ வந்து இதுல இருந்து எடுக்கோங்க பி ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ் அப்போ ஒய் பை எக்ஸ்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா இல்லைன்னா ஒரு ஒய் ஸ்குவாட் பை எக்ஸ் ஸ்குவாடு இதுல வந்து மல்டிபிள் எக்ஸ் கியூப் இருக்குன்னா ஈக்குவல் டு சி இப்போ ஒய்ஸ் இந்த பி ஸ்கோடு போது ஒய் ஸ்கோடு பை எக்ஸ் ஸ்கோடு மைனஸ் ஒய் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு சி இப்போ எக்ஸ் ஸ்கோடை எல்சிஎம் எடுத்துக்கோங்க அப்போ ஒய் ஸ்கோடு மைனஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு சி இப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வந்துடும் எக்ஸ் மட்டும் அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்குவாட் மைனஸ் எக்ஸு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு சி